வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ஷார்க் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி பயங்கரமான ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னு வச்சுங்களேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கொத்து தூண்டில் போட்டு, அதாவது ஒரு தூண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-50 தூண்டில் தான் இருக்கும். அந்த தூண்டிலை நம்ம தண்ணியில் இறக்கி அந்த கிட்டத்தட்ட அந்த மொத்த தூண்டிலையுமே ஏகப்பட்ட சங்கிராமீன்களை பிடிக்க போகிறோம். அதை எப்படி பிடிக்கிறேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஓ, இந்த மாதிரிலாம் கூட மீன் பிடிப்பாங்களா, இப்படிலாம் கூட மீன் வருமானு சொல்லிவிட்டேன். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அந்த மீனை பார்க்குறதுக்கு. ஒரு சில நேரத்தில் நம்ம தூண்டியில் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த இறைமீன்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு மீனே சுத்தமாக வராது. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போட்ட எல்லா தூண்டிலையுமே பயங்கரமாக மீன் மாட்டிக்கிங்க, அப்படியே நம்மளால் தூக்கவே முடியாது, அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அந்த ஒவ்வொரு மீனுமே பார்த்தீங்கன்னா 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ சைஸில் இருக்குன்னா பார்த்துங்களேன். நாம் இன்றைக்கி கடலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மப்பு ரொம்ப மூட்டமாக இருக்குது, எப்படியும் அதிகமாக மழை வரும்னு நினைக்கிறேன். மழை வந்தாலும் சரி வெயில் வந்தாலும் சரி நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்க போகிறோம். ஏன்னா வந்துட்டோம் களத்தில் இறங்கி நம்ம ஓரளவுக்காச்சும் கொஞ்சம் மீன் தேத்துட்டு போனால் தான் நமக்கு இன்றைக்கி பொழப்பு. கொஞ்ச நேரம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க, நல்ல ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஜாலியாகவோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி வேணால் நான் ட்ரை பண்ணுறேன். நாம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இறை மீன்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொரு தூண்டிலாம் குத்திகிட்டு இருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம என்ன மீன் இல்லை இறை மீனாக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவலை மொதங்கண்ட மீன்களை தான் வந்து கட் பண்ணி ஒரு தூண்டிலையுமே குட்டி குட்டியாக போட்டுட்ருக்கோம். இப்போ எல்லா தூண்டிலையுமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி நம்ம போட்டாச்சு பாருங்கள். இது அப்படியே தண்ணியில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தோங்கன்னா இந்த எல்லா தூண்டிலையுமே மீன் மாட்டோம். எப்படி லைனாக எவ்வளோ அழகாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். எற போட்டால் மீன் விழணும், இதுதான் நம்மளோட டைலாக்கு. தொடர்ந்து பார்த்துக்கிட்டேவங்க, நம்ம போட்ட இறையில் எவ்வளோ மீன் விழுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நண்பர்களே, நாம் தூண்டில் போட்டு எடுத்ததில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா தூண்டிலையுமே ஓரளவுக்கு மீன்களே மாட்டிருந்தால் பார்த்துங்களேன். நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி விட்டு அந்த இறை மீன்களில் தான் இந்த எல்லா மீனுமே வந்து கடிச்சிட்டு வந்திருக்கு. வாரம் நண்பர்களே, இதில் மெயினான என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மீன் ஒரு சில டைமில் கடிக்க ஆரம்பிச்சதுன்னா மட்டும்தான் அதை நம்ம வந்து சீக்கிரமாக பிடிக்க முடியும். இப்போது கொஞ்சம் நேரத்தில் இந்த மீன் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு டக்குன்னு மறுபடியும் நம்ம இந்த தூண்டியில் தண்ணியில் இறக்கி திருப்பி இன்னொரு வாட்டி மீன் பிடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அந்த டைமில் மட்டும்தான் நம்ம எல்லா மீனையும் ஈஸியாக பிடிக்க முடியும். இப்போது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வந்திருக்கோம், அதில் ஒரு ஆள் இன்ஜினில் இருந்துட்டு 5 பேர் தூண்டில் போட ஆரம்பிப்போம். 5 பேர் தூண்டில் போட்டதில் பார்த்தீங்கன்னா யார் தூண்டில் மீன் மாட்டுதோ அப்போ அவங்க தூண்டில் வச்சுட்டு இந்த தூண்டில் இருக்க மீனை டக்குடக்குன்னு பேத்து முடிச்சுட்டு நம்ம பண்ணினா தான் வேலை குயிக்காக நடக்கும். பாருங்கள்லையே, எல்லா தூண்டிலையுமே மீன் மாட்டிருக்கு. இந்த மீனை ஒன்று ஒன்றா நம்ம அதுவும் தெளிவாக எடுத்து போடணும். சின்னதாக டேமேஜ் ஆச்சுன்னா கூட யாருமே வாங்க மாட்டாங்க. இந்த பக்கம் மீன் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா எல்லா தூண்டிலையுமே இற குத்தி வைக்கிறாரு. இற குத்திட்டு அதை வந்து தூக்கி போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் மீன் பிடிப்பாங்க. அப்படியே மாற்றி மாற்றி எவ்வளோ நம்மளால் மீனை சேர்க்க முடியுமோ அவ்வளோ மீன் சேர்க்கணும். எல்லா டைம்லேயும் இது மாதிரி மீன் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஏதாவது ஒரு சீசனில் மட்டும்தான் இந்த மாதிரி கிடைக்கும். கிடைக்கிற நேரத்துக்கு நம்ம கொஞ்சம் பிடிச்சிக்கணும். அதுவும் வந்து ஒரு டைமிங்கில் தாங்க மீன் கிடைக்குமே. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த மீன் இடம் மாறி போயிடும், இல்லை நம்ம படகு இடம் நவுந்து போயிடும். ஏன்னா வந்து இது ஒரு பெரிய வந்து மடங்கிறதுனால கொஞ்சம் நம்ம அந்த பாயிண்ட் விட்டு விலகி போயிட்டுனா கூட அந்த மீன் வந்து நம்ம தூண்டில் ஏரியில் வந்து கிடைக்காது. கரெக்டாக அந்த மீன் இருக்கிற இடத்துல இந்த தூண்டில் போனால் மட்டுமே நமக்கு மீன் கிடைக்கும். இப்போ அடுத்த நண்பர் தூண்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மீன் கிடச்சிருக்கு பாருங்க. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணி நம்ம கடைசியில் எவ்வளோ மீன்லாம் பிடிக்கிறோம் அதை எவ்வளோக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுறன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிற பாருங்க. அதில் ஒரு ஆளுக்கு எவ்வளோ கிடைக்குன்றதையும் நாங்கள் கரெக்டாக தெளிவாக சொல்கிறோம். மற்ற தொழில்களை விட இந்த தூண்டியில் போகிறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டேஜாக பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டி போட்டு மீன் பிடிப்போம். இப்போ நம்ம ஒரு தூண்டியில் போடுறோன்னா இப்போ இன்னொருத்த நண்பர் தூண்டியில் போடுறாங்கன்னா நான் தான் அதிக மீன் பிடிச்சேன் சொல்லிவிட்டு அப்படியே மாற்றி மாற்றி எங்களுக்குள்ளே ஒரு பேச்சு போட்டு சண்டை போட்டுப்போம். ஆனால் அதுவும் ஒரு செம்ம ஜாலியாக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா பார்த்துங்களேன், அப்படி தான் இருக்கும். இப்படி தூண்டில் லைன் பை லைனாக மீன் மாட்டும் போது பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்கும், நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தொழில் பண்ணுறதுக்கு. பாருங்கள் விளையாது, மீனோட சைஸுமே நல்லா கொஞ்சம் நல்லா சைஸாக இருக்குது. இந்த மாதிரி மீன்கள்லாம் எவ்வளோ விலை போகும்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 200-250 ரூபா போகும். இது போட்டாசி மாதம் ரொம்ப சீசனால 1 கிலோ 150 ரூபா விலை கூட போச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மீன்களை ரொம்ப பிடிக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். மீன் நல்லா சாதா சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு மீன். நான் 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 நான்
இப்போ நீங்க பாக்குற இந்த தூண்டில பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சளவு மீன்களே மாட்டிருக்கு. ஒரு தூண்டில கிட்டத்தட்ட 50 தூண்டிலுக்கு மேல இருக்கும். அந்த தூண்டில் பார்த்தீங்கன்னா 50 தூண்டிலுமே ஒரு சில நேரத்தில் மீன் கிடைக்கும், ஒரு சில நேரத்தில் வந்து 40 தூண்டில் கிடைக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 தூண்டில் அந்த மாதிரி தான் மாட்டிருக்குன்னு பார்த்துங்களேன். ஸோ இந்த மாதிரி மாட்டும்போது நமக்கு மீன் சேர்றது கொஞ்சம் ரொம்ப கம்மியாகும். நம்ம போடுற எல்லா தூண்டிலுமே அப்படி கொத்து கொத்தா கொத்து கொத்தா மீன் மாட்டுச்சுன்னா சீக்கிரமாக நம்ம மீன் பிடிச்சிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பாக்ஸு 6 பாக்ஸ் தான் பாக்ஸ் வச்சுருப்போம். அதில் பாக்ஸில் ஃபில் பண்ணி போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். அதுபோல் இன்றைக்கி நம்ம தொழில் பண்ணதில் நமக்கு மொத்தமாக சேர்த்து எவ்வளோ மீன் கிடச்சிருக்குன்னா அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 3 பாக்ஸ் மீன் தான் கிடச்சிருக்கு. இந்த 3 பாக்ஸ் மீனுமே சேர்த்து நமக்கு எவ்வளோ விற்பனை ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மீனோட ருசியை பற்றி சொல்லணும்னா மீன்லேயே ஒரு நல்ல ருசியான மீனுன்னு சொல்லலாம். நல்லா சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே போல் சென்டர் போன் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த மீனை இந்த கூட கூடையாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம விற்க போகிறோம் பாருங்கள். இப்போ இது விற்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மீன் இந்த மாதிரி 2 கூட 3 கூட வரும். அந்த ஒரு பாக்ஸ் மீன் எவ்வளோ சேல்ஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும். நமக்கு 3 பாக்ஸ் மீன் தான் கிடச்சதுனால அது அதிகபட்சம் 30,000 ரூபா விற்கும். 30,000 10,000 ரூபாய் செலவுக்கு போயிட்டுனாலும் மீதி 20,000 ரூபா இருக்குது. நாங்கள் 6 பேர் போனோம், அதை 8 ஷேர் பண்ணுவாங்க. அதை 8 ஷேர் பண்ணால் ஆளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2,500 ரூபா கிடைக்கும். இன்றைக்கி போனதுக்கு அதாவது காலையில் 4 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6-7 மணி ஆகிடும் வந்து சேர்றதுக்கு. அதுக்கு போனதுக்கு இந்த இது எவ்வளோ பரவாயில்ல. ஒரு 2,500ங்கிறது எவ்வளோ பரவாயில்லான மாதிரி தான். இது மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மீன் கிடைச்சா மட்டும், மீன்லாம் கிடைக்கலாம் போங்க, வாழ்க்கையே வெறுத்துரும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சரி ஓகே, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவில் ஏதாச்சும் சின்ன சின்ன குறைங்க இருந்துச்சுனாலும் கரெக்டாக சொல்லுங்கள். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே திருத்திக்க பார்க்குறோம். உங்களுக்கு இந்த மீனை பற்றியோ இல்லை மீன்களை பற்றிய தகவலை பற்றி எதனா தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காகவே ஒரு புதிய வீடியோ தயார் பண்ணி நாங்கள் போடுறோம்.